இந்த வீடியோல நம்ம ஸ்க்விட் ரோஸ்ட் அதாவது கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கங்க. அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு பட்டையும் 3 ஏலக்காவும் ஆட் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் அந்த ஆயில போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க. நம்ம ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் yellow கலர்ல மாறறது முடிய ஃப்ரை பண்ணுங்க. சோ அந்த கலருக்கு மாறினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறி உள்ள ஆட் பண்ணுங்க. அது மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டவரல் சைஸ் இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டையும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இந்த ரெசிபிக்கு ஒரே ஒரு தக்காளி போதும். அந்த தக்காளியும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருங்க. அப்படியே கூடவே உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பை வந்து மேலே தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்க்விட்டை இதோட வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்க்விட்டை வந்து க்ளீன் பண்ணி தெரில அப்படின்னா ஸோ கடையிலே கூட க்ளீன் பண்ணி ரிங் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்களே க்ளீன் பண்ணாலும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ளீனிங் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாமே வந்துட்டு ஒன்றோட வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ லைட்டாக வந்து தேவைப்படுற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடுங்க. ஸோ இதை குக் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்விட் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆயிரும், அப்புறம் அவங்களால கடிச்சு கூட சாப்பிட முடியாது. ஸோ அது ஸ்மூத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மசாலாவும் நல்லா பாயில் ஆகி ஸோ ஸ்க்விட்டோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே தூவி விட்டுருங்க. அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நான் அந்த ஸ்க்விட் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரையும் பண்ணேன், தென் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். ஸோ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே கொச்சின்ல இருக்கனால ஸோ ஸ்க்விட் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ நம்ம ஊர் பக்கம் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மிச்ச குக்கிங் ரெசிபியோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.